பிளேன் பார்க்க போறோம். பிளேன் இஸ் அ ஃபிளாட் சர்ஃபேஸ் விச் எக்ஸ்டர்ன்ஸ் இன்டெஃபினைட்லி இன் ஆல் டைரக்ஷன். ஆக்சுவலாக பார்த்தனா எல்லா டைரக்ஷனும் பார்த்தீங்கனாக்கா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸில், அதுதானே சொல்லுவாங்க பிளேன் சொல்லுவாங்க, சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொலினியர் பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ கொலினியர் பாயிண்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா த த்ரீ ஆர் மோர் பாயிண்ட் லையான் தி சேம் ஸ்ட்ரெயிட் லைன் ஸோ ஆர் கால்ட் கொலினியர் பாயிண்ட்ஸ். இப்போ ஒரு லைன் செக்மெண்ட் எடுத்துங்க, இப்போ ஏபிஸ் ஒரு லைன்ஸ் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ த்ரீ ஆர் மோர் பாயிண்ட்ஸ், அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே கோட்டில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து என்ன ஆகும், சேமாக லை ஆகும். அது மாதிரி இருக்கிற பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கொலினியர் பாயிண்ட்ஸ். அப்போ தமிழில் சொல்கிறேன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே கோட்டில் அமையும் புள்ளிகள்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ ஆர் மோர் பாயிண்ட்ஸ் லை ஆன் தி சேம் லைன், சரிங்களா. ஸோ அப்போ அது மாதிரி இருக்கிற பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் பாயிண்ட்ஸ். அதான் பார்த்தா தமிழில் சொல்லணும் ஒரே கோட்டில் அமையும் புள்ளிகள். அப்போ பாருங்க இந்த பி கியூ ஆர் ஆல்வேஸ் லை ஆன் தி சேம் லைன் விச் ஒன் ஏ பி. ஸோ அதாவது இருப்பேன் த பாயிண்ட் பி கியூ ஆர் ஆர் கொலினியர் பாயிண்ட்ஸ் ஆன் தி லைன் ஏபி. அப்போ ஒரே லைனில் அமையும் புள்ளிகள்னு சொல்ல முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பேரலல் லைன்ஸ். அப்போ பேரலல் லைன்ஸ்னாக்கா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பேரலல் லைன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நேராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒருத்தர் நீங்கள் தண்டவாளம் எடுத்து மாதிரிலாம் தண்டவாளம் பார்த்தீங்கன்னா ஒரே நேராக சீராக போய்கிட்டே இருக்கும், சரிங்களா. ஸோ இதுவும் நம்ம ஒரு பேரலல் லைன்ஸ் சொல்ல முடியும். இப்போ நம்ம டோர் பார்த்தீங்கன்னா டோர் கூட பார்த்தீங்கன்னாக்கா பேரலலாக ஒரே மாதிரி என்ன போட்டால் டபுள் டோர் போடுவாங்க. இட்ஸ் ஆல் திஸ் பேரலல் லைன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா. அப்போ அந்த பேரலல் லைன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா லைன் விச் டு நாட் இன்டர்செக்ட் ஈச் அதர் ஆர் கால்ட் பேரலல் லைன்ஸ், சரிங்களா. ஸோ அப்போ ரெண்டு லைன் செக்மெண்ட் வந்து எப்பவுமே என்ன ஆகாது இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ அப்போ இன்டர்செக்ட் ஆகாமல் இருக்கிறது பேசினாக்கா இட்ஸ் அ பேரலல் லைன் சொல்ல முடியும். ஸோ அதுதான் பாருங்க ஏபி கன்சிடர் ஒரு ஏபிஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் சிடிஸ் ஆல்சோ ஒன் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த சிடி ஆக்சுவலாக இங்கே சி ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரே மாதிரி இருக்கிற ஒரே டைரக்ஷன் ஆக்சுவல் நிறைய வெக்டர்லாம் போகணும். ஹயர் சைஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷன் போகணும். அதனால என்ன பண்ணுறேன் நானுங்க C, it is a D. அப்போ ஏபி பேரலல் டு சிடி பிகாஸ் த லைன் ஏபி அண்ட் சிடிஸ் டு நாட் இன்டர்செக்ட் ஈச் அதர், எங்கேயுமே என்ன ஆகாது ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகாது. அது மாதிரி இருக்கிற லைன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பேரலல் லைன்ஸ். ஸோ அப்போ ஏபி இஸ் பேரலல் டு சிடி. அது லெட்டர் அப்படி எழுதலாம் ஏபி இந்த பேரலல் சொல்கிறேன் இல்லையா, அந்த பேரலல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அது நேராக இருக்கும் இணையாக. ஸோ அப்போ இது மாதிரி வந்து பேரலல் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ சொன்னால் இல்லையா ரயில்வேஸ் வந்து அது பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே தண்டவாளம்னு சொல்லுவாங்க இந்த ட்ராக். ஸோ அது மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரே நேராக இருக்கும் கோடு, அதுதான் பேரலல் லைன்ஸ். ஸோ இதை சிம்பிளாக யூஸ் பண்ணலாம் பேரலல் லைன்ஸ், சரிங்களா. ஸோ அப்போ ஏபி பேரலல் டு சிடி, அப்போ த லைன்ஸ் செம் டு நாட் இன்டர்செக்ட் ஈச் அதர், சரிங்களா. ஸோ இது மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பேரலல் லைன்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பர்பெண்டிகுலர் லைன்ஸ். இதில் இந்த பேரலல் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா பேரலலுக்கு சிம்பிள் எப்படி யூஸ் பண்ணுவாங்க நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க பேரலலுக்கு, சரிங்களா. அது நீங்கள் ஹயர் ஸ்டடிஸில் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பர்பெண்டிகுலர் லைன்ஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த பர்பெண்டிகுலர் லைன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஃபார்ம் ஏ 90 டிகிரி. ஸோ அந்த பர்பெண்டிகுலர் லைன்ஸ் வந்து ஃபார்ம் 90 அதை பற்றி நம்ம டெஃபினேஷன் எழுதிட்டு அதை இப்போ நம்ம பார்ப்போம், சரிங்களா.